ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலத்தில் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வெறும் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு மட்டும் கிடையாது, எத்தனையோ பேருக்கு ஆயுதமாகவும் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். எதுக்குன்னா, யூடியூப் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல எத்தனையோ பேர் அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை கத்துக்கிறாங்க. தான் சொல்ல வேண்டிய கருத்தை ஒவ்வொருத்தங்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் சோசியல் மீடியாவை பயன்படுத்துறாங்க. கொஞ்சம் பேர் வினோதமான சம்பவங்களை பண்றாங்க, அது சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா போச்சு. அது என்னன்னா, சாதாரணமா காரை வாங்க போறப்போ யாருனாலும் சரி, கார் கம்பெனிக்காரங்க கிட்ட நோட்டோ இல்ல செக்கோ கொடுப்போம் இல்லையா? ஆனா இந்த காலத்துல கொஞ்சம் பேர் சில்லறையால காரை வாங்குறாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நிஜம்தான். சில்லறையா கொடுத்து ஒருத்தர் BMW காரையே வாங்கினாரு. இந்த சம்பவத்தை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலத்துல 10 ரூபாய் நாணயத்தை யாருமே பயன்படுத்துறது இல்ல. எதுக்குன்னா, அது செல்லாது அப்படின்னு ஒரு விமர்சனம் போய்கிட்டு இருக்கு இல்லையா? RBI 10 ரூபாய் நாணயம் செல்லும் அப்படின்னு சொன்னப்ப கூட நிறைய பேர் 10 ரூபாய் செல்லாது அப்படின்னு புரளிய கிளப்புறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாரு. அதனால அவரு 10 ரூபாய் நாணயத்தை வச்சே காரை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அந்த நேரத்துலதான் 6 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கினாரு. இந்த 6 லட்சம் ரூபாய்க்கு பணமா எடுத்துட்டு போகாம காசா எடுத்துட்டு போய் அந்த ஷோரூம்ல கொடுத்து அந்த நாணயத்தை வச்சே காரை வாங்கின வீடியோவை சோசியல் மீடியால போஸ்டாவும் போட்டாரு. அதுக்கப்புறமா தான் 10 ரூபாய் நாணயம் செல்லும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாருக்குமே விழிப்புணர்வா வந்தது. இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். தமிழ்நாட்டுல இருக்கிற வெற்றிவேல் அப்படிங்கிறவரு 6 லட்சம் ரூபாய்க்கு நாணயமா எடுத்துட்டு போய் காரை வாங்கினாரு. இவ்வளவு நாணயங்கள் உங்களுக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு கேட்டப்போ, எங்க அம்மா நடத்திக்கிட்டு இருந்த ட்ரஸ்ட் மூலியமாவும் மக்கள் கிட்டையும் நான் வசூல் பண்ண அப்படின்னு சொன்னாரு. இன்னொருத்தர் வேற மாதிரி பண்ணாரு. 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காயினை கலெக்ட் பண்ணி அதை வச்சு பைக் வாங்கினாரு. இந்த சம்பவம் பெங்கால்ல நடியா அப்படிங்கிற ஜில்லால நடந்தது. இவர் பீடியை தயார் பண்ணி கடைக்கு விக்கிற வேலைய பாத்துக்கிட்டு இருக்காரு. 2016 நவம்பர்ல 1500 ரூபாய் நோட்டுகளை அரசாங்கம் தடை விதிச்சது இல்லையா? பழைய நோட்டுகள் டிமானிட்டைசேஷன் ஆனப்போ சில்லறைகள் தான் அதிகமா புழக்கத்துல இருந்தது. அதனால அவருக்கு பணம் கொடுக்கறவங்க எல்லாருமே சில்லறையில தான் பணத்தை கொடுத்தாங்களாம். இந்த அரசாங்கத்துல எதுக்குனாலும் தேவை ஏற்படலாம் அப்படின்னு நினைச்ச அவரு அன்னையில இருந்தே கொஞ்சம் சில்லறைய கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அது வீட்டுல அதிகமாவும் ஆச்சு. அந்த சில்லறையில 2 ரூபாய் நாணயம் அதிகமா இருந்ததா. ஒரு நாள் சப்ரர் பைக் ஷோரூமுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கிறப்போ, நம்ம ஏன் இந்த காசை வச்சு பைக் வாங்க கூடாது அப்படின்னு தோணுச்சாம். தன்னோட 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்க பையன் சேகர் கிட்ட இந்த ஐடியாவை ஷேர் பண்ணாரு. அவர் 6 வருஷமா கஷ்டப்பட்டு நாணயத்தை சேர்த்து வச்சதுல 1,06,000 ரூபாய் சேர்ந்தது. அதுக்கப்புறமா சேகர் அந்த பைக் ஷோரூம் டீலரை சந்திச்சாரு. தான் கிட்ட இருந்த நாணயங்களை வச்சு பைக்கை வாங்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. முதல்ல அந்த டீலர் நாணயத்தை வாங்குறதுக்கு யோசிச்சாலும் பிறகு ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அந்த நாணயத்தை மூட்டையா கட்டினாங்க. 10,000 ரூபாய் மதிப்புள்ள நாணயத்தை ஒவ்வொரு பையிலையா தனித்தனியா கட்டினாரு. ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த மூட்டைகளை ஆட்டோல போட்டுக்கிட்டு பைக் ஷோரூமுக்கு போனாரு. அந்த சில்லறையை எண்ணுறதுக்கே அங்க இருக்கிற 3 பேருக்கு 3 நாள் ஆச்சாம். அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை என்றது முடிஞ்சது. அதுக்கப்புறமா சேகருக்கு பைக்கோட பத்திரத்தையும் கொடுத்தாங்க ஷோரூம்காரங்க. 1 லட்சம் ரூபாய நாணயமா கொடுத்திருக்காங்க அப்படின்னு அந்த ஷோரூமோட மேனேஜர் பிரவீத் திஷ்வாஸ் சொன்னாரு. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாட்களா நம்ம விசித்திரமான சம்பவங்களை பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கொஞ்சம் பேர் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலத்துல யூத் அதிகமா மாடர்ன் பைக்ல தான் கவனத்தை செலுத்துறாங்க. எதுக்குன்னா, மார்க்கெட்ல அந்த பைக்கோட விலை எவ்வளவு அதிகமா இருந்தாலும் அதை வாங்கி ஹாயா போறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த பூபதி அப்படிங்கிறவங்களுக்கும் பைக் வாங்கணும்னு ஆசை வந்தது. உடனே என்ன ஆச்சு, 2 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு பைக்கை வாங்கினாரு. இதுல என்ன இருக்கு, இது பெரிய நியூஸா அப்படின்னு நினைக்கலாம்.
எதுக்குன்னா பூபதி அந்த 2 லட்சம் ரூபாயையும் நாணயமா கொடுத்து வாங்கினாரு. அந்த 2 லட்சம் ரூபாய் நாணயத்தை பைக் ஷோரூமுக்கு ட்ராலியில எடுத்துட்டு வந்து போட்டாரு. இந்த சீனை பார்த்ததுக்கு அப்புறமா ஷோரூம்ல இருக்கிறவங்களுக்கு இதயமே வெடிக்கிற மாதிரி ஆயிருச்சான். சேலம் அம்மாப்பேட்டையில இருக்கிற பூபதிங்கிறவங்க தான் பைக்கை வாங்கினாங்க. அவர் கொடுத்த சில்லறைய 10 பேர் 7 மணி நேரமா கஷ்டப்பட்டு அவர் கொடுத்த எல்லா காயினையுமே எண்ணி முடிச்சாங்க. இவ்வளவு நாணயங்களை வச்சு நீங்க எதுக்கு பைக்கை வாங்கினீங்க அப்படின்னு பூபதி கிட்ட கேட்டப்போ, நாணயத்தால பைக்கை வாங்கினா தப்பு என்ன, காயின்ஸும் கரன்சி தானே அப்படின்னு பூபதி சோசியல் மீடியால சொன்னாரு. ஷோரூம் காரங்களுக்கு இது வித்தியாசமான அனுபவமா இருந்ததுன்னு சொன்னாங்க. ஒரு பக்கம் பூபதி சில்லறையால பைக்கை வாங்கினாங்கன்னா, இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் BMW காரையே நாணயத்தால வாங்கினாரு. இது எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சது. அவர் அங்க இருக்கிற எல்லா காரையுமே செக் பண்ணி பார்த்துட்டு 4 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. ஆனா அவர் கையில இருந்த 6 லட்சம் ரூபாய் சில்லறையா இருந்ததாம். ஃபர்ஸ்ட் பேமெண்டான 6 லட்சம் ரூபாய சில்லறையா கொடுத்தாரு. அந்த சில்லறைய பார்த்து ஷோரூம் மேனேஜரோட அங்க வேலை பாக்குறவங்களும் அதிர்ச்சியானாங்களாம். இத ஒவ்வொரு காயினா எண்ணி பார்த்தப்போ அங்க இருக்கிறவங்களுக்கு இடுப்பு வழியே வந்துருச்சான். ஆனா அவர் சில்லறையா கொடுத்துட்டு BMW காரை எடுத்துட்டு போயிட்டாரு. உலகம் முழுவதுமே இந்த வீடியோ வைரலா போச்சு. பாக்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பேர் தன்னோட கனவை நிறைவேற்றுறதுக்காக உங்களுக்கு பிடிச்ச வாகனங்களை சில்லறையா கொடுத்து எப்படி வாங்கினாங்கன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் டில் தென் டேக் கேர், பை பை.